எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். அக்டோபர் 2015 கேரளாவில் இருக்கிற கொல்லம் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி ஆப்ரஹாம் லீலாமா. ஸோ இவங்களுடைய பையன் சாம் அப்படிங்கிறவரு, இந்த சாமுடைய ஒய்ஃப் சோஃபியா அப்படின்றவங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்துட்டுருக்கு. தன் பையன் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டுருக்காங்க, கொல்லத்தை சேர்ந்தவங்க. பட் வந்து பையனும் அவனுடைய மனைவியும் அண்ட் வந்து அந்த குழந்தையும், ஸோ வந்து அவங்க ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் அந்த ஆப்ரஹாமுக்கு ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஃபியா கிட்டேருந்து அந்த கால் வருது. சோஃபியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, உங்களுடைய பையன் சாம் என்னோட ஹஸ்பண்ட், ஸோ அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. ஆப்ரஹாம் ஸோ வந்து அந்த இடத்துலேயே வந்து அழுறாரு. அண்ட் அந்த பாடி, ஸோ ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சவொடனே வந்து அந்த பாடியும் வந்து கையில் கொடுத்துட்றாங்க. சோஃபியா அந்த பாடியை கொண்டுட்டு நேராக ஃப்ளைட்டில் ஏறி நேராக வந்து கேரளாவுக்கு வர்றாங்க. கேரளாவில் சாமுக்கு வந்து இறுதி சடங்கு அந்த இடத்துல நடக்குது. பட் இந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட், ஹார்ட் அட்டாக்கில் இந்த சாம் இறக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. சாம் ஹார்ட் அட்டாக்கில் இறக்கலை அப்படின்னா எப்படி இறந்துருப்பார், இதுக்குள்ளே என்ன சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். கேரளா கொல்லம் ஆப்ரஹாம் லீலாமா இவங்களுக்கு 1982 பிறக்கிற பையன் தான் இந்த சாம். சாமுக்கு ஒரு தம்பி இருந்துட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய பக்கத்து வீடு ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸர். இவருக்கு வந்து ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க, சோனியா அண்ட் சோஃபியா அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய அந்த பெண் குழந்தைகளுடைய பேர். சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த பெண் குழந்தைகள், ஸோ இவங்களும் வந்து சாம் இவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறப்போ வந்து சேர்ந்து தான் போவாங்க. இந்த ஒரு டைமில் வந்து இந்த சாமுக்கு வந்து சிங்கிங் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஸோ வந்து பாட்டு பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், படிப்பில் வந்து கொஞ்சம் கம்மி தான். அண்ட் வந்து சர்ச்சுக்கு போகிறப்போ வந்து இந்த சோஃபியாவுக்கும் வந்து சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற காரணத்தினால சோஃபியாவும் சாமும் தான் வந்து அந்த இடத்துல வந்து பாடுறாங்க. இப்படியே பாடி பாடி அவங்களுடைய அந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து அதிகமாகுது. ஸ்கூல் போகிறப்போ வந்து சேர்ந்தே போகிறது, காலேஜ் போகிறப்போ சேர்ந்தே போகிறது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து லவ்வாக மாறுது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோஃபியாவுடைய வீட்டில் வந்து இதை ஒத்துக்கலாம். ஃபைனலி வந்து சரி வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டு வீட்லேயுமே வந்து சரி நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறாங்க. பட் மேரேஜுக்கு வந்து சோஃபியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, நான் பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சாமும் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தமும் அந்த இடத்துல வந்து ஜாம் ஜாம்னு நடந்து முடியுது. நடந்து முடிஞ்சவொன்னே சாம் நேராக துபாய்க்கு போயிடுறாரு. துபாயில் அவருக்கு ஒர்க்கு கிடைக்குது, நல்ல ஒர்க்கு. ஸோ வந்து அவர் துபாய்க்கு போயிடுறாரு. இவங்க பிஜிக்காக வந்து ஒரு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுற காலேஜ், அந்த காலேஜில் தான் அருண் அப்படிங்கிற ஒரு நபரும் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இந்த அருண் அண்ட் இவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே அளவு கடந்து போக ஆரம்பிக்குது. அதாவது என்னென்னா, அருணுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆள் இருந்துகிட்ருக்காங்க, இவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் ஆயிடுச்சு. பட் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து உறவு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டுருக்கிறப்போ வந்து துபாயிலேருந்து இவங்க பிஜியும் முடிக்கிறாங்க. முடித்தவொன்னே வந்து திருவனந்தபுரத்தில் ஒரு ஒர்க்கும் கிடைக்குது. அந்த ஒர்க்கில் வந்து போயிட்டுருக்காங்க. துபாயிலேருந்து இவரும் வர்றாரு, சாம் வர்றாரு. அந்த இடத்துல வந்து சாமுக்கும் சோஃபியாவுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து நல்லபடியாக வந்து மேரேஜும் நடந்து முடியுது. மேரேஜ் முடிஞ்சவொடனே வந்து துபாய்க்கு வந்து உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சோஃபியா கிட்டே சொல்கிறாரு. சோஃபியா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இங்கேயே வந்து நல்ல ஒர்க்கில் தானே நான் இருக்கேன், அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் துபாய்க்கு மறுபடியும் போயிடுறாரு. இப்படியே போயிட்டுருக்கிறப்போ வந்து அருணோட அந்த ஒரு பழக்கம், அந்த பழக்க வழக்கங்கள் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சோஃபியாவுக்கு பெங்களூரில் ஒரு ஒர்க்கு கிடைக்குது. நேராக பெங்களூருக்கு போகிறாங்க. பெங்களூரில் வச்சு இந்த அருணுடைய அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே அருணுக்கு மேரேஜ் ஆகுது. அருணுக்கு மேரேஜ் ஆனவொடனே வந்து அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நேராக ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் போய் வந்து செட்டில் ஆகிடுறாரு. தன்னுடைய மனைவி அண்ட் வந்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் வந்து பிறக்குது இவரும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த நபர் வந்து துபாயில் இருந்துகிட்ருக்காரு. சோஃபியா கேரளாவில் இருந்துகிட்ருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப வந்து அருண் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்தியாவுக்குள்ளே வருவார். வந்து சோஃபியாவு கூட இருந்துட்டு வந்து போகிறது. இவங்களுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இதை வந்து ரொம்பவே சீக்கிரட்டாக வச்சுருக்கிறாங்க. ஸோ சாமுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அருணுடைய ஒய்ஃபுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
அண்ட் துபாயிலேருந்து இவர் மறுபடியும் வர்றாரு. வந்து மறுபடியும் கேட்குறாரு, நீ துபாய்க்கே வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் இப்போ பெங்களூரில் நல்ல ஒர்க்கில் தானே இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் வந்து துபாய்க்கே போயிடுறாரு. அந்த டைமில் தான் வந்து இவங்களும் ப்ரெக்னென்சியாக இருந்துகிட்ருக்குறாங்க. யார் அப்படின்னா வந்து சோஃபியா ப்ரெக்னென்சியாக இருந்துகிட்ருக்காங்க. சோஃபியாவுக்கு ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தையும் வந்து பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து குழந்தையை பார்த்துக்கிட்டே வந்து சோஃபியா இருந்துகிட்ருக்காங்க. சோஃபியாவை எந்த ஒர்க்குக்கும் போகலை. துபாயிலேருந்து வந்து கொஞ்ச நாள் லீவை போட்டு நேராக வந்து இவரும் கேரளாவுக்கு வந்துடுறாரு. சாம் வந்து குழந்தை குட்டியோட வந்து ஜாலியாக இருந்துகிட்ருக்கிறாரு. மறுபடியும் கூப்பிடுறாரு, துபாய்க்கு போயிடலாமான்னு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அருண் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதனால வந்து நீயும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் சோஃபியாவுடைய அக்கா, ஸோ அவங்களும் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காரணத்தினால ஆஸ்திரேலியாவில் ஏதாவது ஒர்க்கு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து தேடுறாங்க. ஃபைனலி ஆஸ்திரேலியாவில் சோஃபியாவுக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்குது. ஆஸ்திரேலியா போகிறதுக்காக வந்து சோஃபியா ரெடி ஆகுறாங்க. அதே விஷயத்த சாம் கிட்டே சொல்கிறாங்க. சாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து துபாயில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறேன், நீ ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பி விடுறாரு. அவங்க குழந்தையும் கூட்டிகிட்டு நேராக ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் போய் இறங்கினவுடனே பிக்கப் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருண் தான். ஸோ அவரோட அருணோட இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அக்காவை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு தனி வீடு எடுத்து இவங்க தங்கிக்கிறாங்க. அருண் அப்பப்போ வர்றதும் போகிறதுமா இருந்துகிட்ருக்கு. ஒரு சிச்சுவேஷனுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம் துபாயில் அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடுறாரு. ஆஸ்திரேலியாவுடைய அந்த அட்மாஸ்பியர் வந்து அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. அருண் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து நான் கேரளாவுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுறேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்து சாம மறுபடியும் துபாய்க்கு அனுப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாளே வந்து சோஃபியா சாம் கிட்ட சொல்கிறாங்க நம்ம கேரளாவுக்கே போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் சாம் வந்து இந்த இடம் பிடிச்ச ஒரு காரணத்தினால இங்கே காரு வீடு எல்லாமே வாங்கி நல்லபடியாக நம்ம செட்டில் ஆயிடலாம், அங்கே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து அருண் வந்து அவருடைய ஒய்ஃபை வந்து கேரளாவுக்கு அனுப்பி விட்டுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே தடையாக இருக்கிறது சாம் அப்படிங்கிற இந்த ஒரு ஹஸ்பண்ட் தான். ஸோ இவரை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான் படி ஒரு நாள் வந்து ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சாமை வந்து சோஃபியா கூப்பிடுற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சாமும் வர்றாரு. வந்த இடத்துல அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து வந்து சாமுடைய தலையில் அடிச்சிடுறாரு. சாம் அந்த இடத்துலேயே விழுந்துடுறாரு. சாமை தூக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அருணும் வந்து ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இது வந்து கேஸாலாம் மாறுது, பட் வந்து பெருசாக எந்த ஒரு மூவும் ஆகாத ஒரு காரணத்தினால சாமும் வந்து பொழைச்சிடுறாரு. பட் சாமுக்கு வந்து ஒய்ஃப் மேலே வந்து சின்ன டவுட் வந்துருச்சு. அருண் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதும் வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த சிச்சுவேஷனில் தான் வந்து 2015 அக்டோபரில் சாம் அண்ட் வந்து அவங்களுடைய குழந்தை ஒய்ஃப் சோஃபியா மூணு பேரும் சேர்ந்து நேராக வந்து கேரளா போகிறாங்க. கேரளா போன இடத்துல வந்து சாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அப்பா ஆப்ரஹாம்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னை வந்து யாரோ கொல்றதுக்கு பார்க்குறாங்க ஆஸ்திரேலியாவில், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒருவேளை அடுத்த ட்ரிப்பு நான் இங்கே வர முடியாமல் போகலாம், ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னா வந்து என்னுடைய தாத்தாவுடைய அந்த சமாதி பக்கத்தில் வந்து என்னை வச்சுருங்க அப்படின்ற மாதிரி வந்து அழுத மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ரொம்ப நெருங்கினவங்க கிட்டேலாம் வந்து அருண் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிற அந்த விஷயங்கள், ஸோ இதையும் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு. பட் யாருமே வந்து இதெல்லாம் பெருசாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து அதே அக்டோபரில் வந்து இவங்க போனதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மறுபடியும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அந்த ஒரு ஃபோன் வருது, உங்களுடைய மகன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து மருமகள் சோஃபியா சொல்றா. அவங்களுடைய பாடியை எடுத்து இந்த இடத்துல வந்து பாடியை வந்து நல்லபடியாக வந்து அடக்கம் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்திலே தன்னுடைய குழந்தையை கூட்டிட்டு சோஃபியா இனி எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து நேராக ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி போறாங்க அருணை பார்க்கறதுக்கு. பட் அந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஹார்ட் அட்டாக்கில் இறக்கலை, இவருடைய பிளட்டில் சைனைடு இருக்குது அப்படிங்கிறதும் இவருடைய கல்லீரலில் சைனைடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு போலீஸுக்கும் இந்த ஒரு தகவல் தெரியுது. போலீஸுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. பட் போலீஸ் யாரையுமே அரெஸ்ட்லாம் பண்ணல, பேக்ரவுண்டில் இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, மஃப்டிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சோஃபியாவுடைய அதாவது சாமுடைய கார், அந்த கார் வந்து அருண் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரில் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் சோஃபியாவுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அருண் அப்படிங்கிற ஒருத்தரோட வந்து லிங்கான பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணப்படுது, இதையும் பார்க்குறாங்க. இந்த ரெண்டையுமே வந்து பார்த்த உடனே வந்து சோஃபியாவுடைய அந்த ஃபோன் டீட்டெயில் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் டீட்டெயிலில் அருண் அப்படிங்கிற நபரோட கிட்டத்தட்ட 100 மணி நேரத்துக்கு மேலே வந்து இவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் ஃபோனில் இருக்கிற சேட்ஸ் எடுக்கிறாங்க. சேட் பார்க்குறப்ப வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ டவுட்டின் பேரில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே வந்து சோஃபியா வந்து உண்மையாக வளரிட்டாங்க. அதாவது என்னென்னா
நான் தான் என்னுடைய ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. எப்படி கொலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டதுக்கு அருண் அப்படிங்கிற என்னுடைய லவ்வர், அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சைனைடு எடுத்து என்கிட்ட கொடுத்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துரு. அவர் வந்து காலையில் தூங்கி முழிக்க மாட்டார், அந்த இடத்துல இறந்துருவார், அது வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னார். சைனைடையும் என் கையில் கொடுத்தாரு. அதே மாதிரியே தூக்க மாத்திரையை கொடுத்து நான் வந்து பாலில் தூக்க மாத்திரையை கொடுத்து என்னுடைய ஹஸ்பண்டை வந்து தூங்க வச்சேன். தூங்கினதுக்கு அப்புறம் வந்து அவருடைய வாயில் வந்து மில்க் ஷேக், ஸோ அதில் வந்து இந்த ஒரு சைனைடை போட்டு நான் வந்து வற்புறுத்தி அவருக்கு கொடுத்தேன். குடிச்சிட்டு அவரும் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் தெளிவாக இருந்த காரணத்தினால ஆஸ்திரேலியாவுடைய கோர்ட் சோஃபியா அப்படின்ற அந்த பொண்ணுக்கு 22 வருஷம் சிறை தண்டனையும் அருண் அப்படிங்கிற இந்த நபருக்கு 27 வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. அருண் அப்படிங்கிற ஒரு மேல்முறையீடு பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, எனக்கு மைண்டு ப்ராப்ளம் இருக்குது, அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய அந்த வருஷத்தை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆஸ்திரேலியன் கோர்ட் வந்து அதெல்லாம் முடியாது, 27 வருஷம் உள்ளதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களே இப்போ உள்ள தள்ளி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் 27 வருஷம் இவங்க வெளியே வர்றப்போ 50 வயசு வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து தாண்டி இருக்கும். ஸோ வந்து ஒரு உயிரும் இந்த ஒரு இடத்துல வந்து போயிருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கல ஒரு நபரை அப்படின்னா வந்து உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அவங்ககிட்ட இருந்து சைலண்ட்டாக விலகிறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து சைலண்ட்டாக விலகியிருந்தாங்க அப்படின்னா வந்து சாம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வாழ்ந்திருப்பார். இப்போ அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகள், ஸோ இவருடைய குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த பொண்ணுடைய குழந்தைங்களாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அனாதை மாதிரி தான் இந்த ஒரு இடத்துல வந்து இருக்க போகுது. ஸோ எந்த பாவமே தெரியாத அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை அந்த போன ஒரு உயிராக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.